கதை தான். டிவி வால்யூம் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இது ஃபுல்லாண்டு விட்டேன். இது அன்னி மொனுவின் இருக்காதரா, என்ன சொல்கிறாங்கன்னே கேட்க மாட்டேங்குது. சவுண்டு கம்மி பண்ணி வச்சு, மேட்ச் ஆரம்பிக்க போதும்மா. இன்னைக்கு அன்னைக்கு வந்து இது வரைக்கும் தான். ஓகே, என்னது? இல்லை இல்லை மாமா, இதை வரேன். அக்கா அக்கா, அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணுறு, எது இருந்தாலும் ஆஃப் பண்ணி வச்சிரு. ஓகே, பாத்ரூம் லைட்டு மட்டும் போட்டு விட்ருக்கா. பாத்ரூமுக்கு யாரும் போல, எதுக்கு லைட்டு போடணும்? இவன் சமைச்சிருக்கா ஆஃப் பண்ணுன்ற மாமா. தப்பா என்னடா லூஸ் மாதிரி ஒரு கை ஃபுல்லா ஆண்டு ஒன்னு ஆப்பு மடிச்சு விட்டுருக்க மாமா. தப்பா, நீ கொஞ்சம் வெளியே போறியா? செருப்ப கட்டி அடிப்பேன். யாரு வெளியே? இல்ல மாமா, அன்னைக்கு மேட்ச் ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் இருந்தது மாமா, நீ மட்டும் இல்ல. அன்னைக்கு கையை இப்படி வச்சிருந்தேன், இது இது வரைக்கும் தான் விட்டுருந்தேன். இந்த வலையில் இங்கே காப்பு வந்து இப்படி வந்திருந்தது. டிவி வால்யூம் கம்மி பண்ணியிருந்தேன். அக்கா ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. பாத்ரூம் லைட் போட்டுருந்தது. அன்னைக்கு மேட்ச்சு சரியாக வின் பண்ணிச்சு மாமா நம்ம டீம். அதுக்குன்னு அதே மாதிரி அதே ஆமாம் மாமா, அப்படியே இருந்தால் அதே மாதிரி தான் மாமா இருக்கும், நடக்கும். நீ மட்டும் அன்னைக்கு இல்லை, வெளியே போயிருந்தேன். தயவுசெய்து வெளியே போனேன்னு வச்சு, மேட்ச்சு சரியாக ஹிட் ஆகும் மாமா. ஏன்னா மூட நம்பிக்கைக்கும் ஒரு எல்லை இருக்குடா. நைட்டில் வந்தால் ஏதாவது ஒரு அசைஞ்சா கூட பேய் பிசா அதெல்லாம் மூடிக்க பொய்யா கூட இருக்கலாம். அதில் ஒரு லாஜிக் இருக்கு. ஐயோ இருட்டாக இருக்குன்னு அது பயப்படலாம். சம்மந்தமே இல்லாமல் மேட்ச் ஆடுறாங்க, நான் மடித்து விட்டுட்டேன், லைட்டை பாத்ரூமில் போட்டு விட்டேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன்றிய, உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா மாமா? இதெல்லாம் உண்மையிலே நடக்குது மாமா. அன்னைக்கு அப்படி தான் போன மேட்ச்சுக்கு முன் மேட்ச் நான் பார்த்துங்கிறேன். பக்கத்து வீட்டுக்காரில் அவர் இவர் வந்தார். இவரா? ஆ, அவர் வந்தார். வந்தார் லூசு பயப்படல. வந்து உள்ளே நின்று என்ன மேட்ச் ஆனார் கபால்னு காட்சி. அவனை அசிங்க அசிங்கமா திட்டேன். அவனை இனிமே என் வீட்டுக்குள்ள வந்தானா அவ்வளவுதான், போடா வழியன்ட்டுடா. யுவராஜி அவர் எவ்வளோ நாள் ஃப்ரெண்டு, அவரை வாடா போடா. எவனை தானேமா வந்தது கரெக்டா, என்ன மேட்சா நிறைய டப்புன்னு கேட்ச பிடிச்சான். அப்ப பாரு அவர் எவ்வளவு அவசகம்ன்ட்டு. அவர் இருக்கக்கூடாது, இனி மேட்ச் நடக்கிற வரைக்கும் வீட்டுக்குள்ள வராது. முதல்ல என் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போறான்ட்டேன். ஊ வீடா? என் வீடுடா இது. யார் வீடா? தான் நம்ம வீடு தானே, இது அக்கா குத்துக்கிறேன்ல. அப்புறம் என்ன மாமா, அன்னி கூட சொன்னேன் நீ விட்டு குத்துக்கு ரசன்ல கீழே ஊத்திச்சேன்னு கேட்டியா? ரசம் ரசம் அன்னைக்கு மட்டும் கிரவுண்ட்ல போர் வச்சாங்களா? சத்தியமா மாமா, நான் ரசத்தை கே ஊத்துவாதான் அவர் எங்காலும் போராடிச்சிட்டு இருந்தாரு. அதெல்லாம் இன்னைக்கு இதை ரசம் வைக்க சொல்லிக்கிறேன். சொல்லு மாமா. எல்லாம் மூட நம்பிக்கைடா. சரி மாமா. கிரவுண்ட்ல உயிரை கொடுத்து அவன் யோசித்து அவ்வளவுலாம் ட்ரெயின் ஆகி வந்து பண்றதை விட நீ உட்காந்து பண்றதால கண்டிப்பா நடக்காது. நம்ம நம்பிக்கையில எதுவும் இல்லையா மாமா? நான் இப்படி பண்ணதே கிடையாதுடா. 100% இதெல்லாம் மூட நம்பிக்கை. ஆமாம்மா, இப்படி சொல்லிட்டு மூடணும். ஐயோ மேட்ச் ஆரம்பிச்சிச்சா? சரி மாமா, சரி மாமா. ஆமாம் மாமா, அன்றைக்கி முன்னாடி நான் வந்து ஆடாமல் சேம் பார்த்தேன். அப்பா ஜெயிக்கிதான் பார்ப்போம். இப்போ இவனை மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரில. அங்கே ஆடுறாங்க, இவங்க உட்காரதுலையும் எந்திரிக்கிறதுலையும் நடந்துருப்போது திருத்தவே முடியாது இதெல்லாம்.